போராட்டமா பேரோட்டமா, கொண்டாட்டமா திண்டாட்டமா, கொலையா கொள்ளையா, தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளும் அரை மணி நேரத்தில். இது நம்ம ஊரு. திமுக ஆட்சியில் 2 ஏக்கர் நிலம் யாருக்கு தரப்பட்டது என அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற அரசு விழாவுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திமுக ஆட்சியில் அவ்வாறு இல்லை என்றும் கூறினார். திமுக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவதாக கூறினர். அந்த 2 ஏக்கர் நிலம் யாருக்கு தரப்பட்டது என அவர்களால் கூற முடியுமா என அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பினார். மக்கள் அடித்தட்டு மக்கள்லாம் நலம் பெறுகின்ற பயனளிக்கின்ற மக்கள் நலத்திட்டங்களை வாரி வழங்குகின்றோம். இது அதுக்கு முன்பாக இருந்தது 2006லிருந்து 2011 வரை இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பேர் சொல்வதற்கு எந்த திட்டமும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. இதுதான் அடிப்படையில் திமுக ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்கும் வேறுபாடு. உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி என்பது எந்த அளவுக்கு இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கனிமொழிக்கும் தெரியும். இன்றைக்கி மத்திய அரசில் எடுத்துக்கொண்டாலும் சரி, பொருளாதார வீழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது தெரியும். இது அரசியலுக்காக அவர் சொல்கின்ற கருத்தாக இருக்கின்ற தவிர, நாங்கள் பட்டியலிடுகின்றோம். 2011லிருந்து மக்களுக்கு இவ்வளோ நல்ல திட்டங்களை வழங்கியிருக்கிறோம். முன்னதாக திமுக எம்பி கனிமொழி அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் கடன் சுமை அதிகரித்து விட்டதாக கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, மாநகராட்சி ஆணையாளர் ஜெயசீலன் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் நாட்டின் பாதுகாப்பு வலிமை பெறும் என மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் மன்சுக் மண்டேவியா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி எல்என்டி தனியார் கப்பல் கட்டும் துறைமுகத்தில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான வஜ்ரா அதிநவீன ரோந்து கப்பலை மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் மன்சுக் மண்டேவியா நாட்டிற்கு அர்ப்பணித்தார். பின்னர் பேசிய அவர், இந்தியாவில் 12 முக்கிய துறைமுகங்கள் அமைந்துள்ளதாகவும் அனைத்து துறைமுகங்களிலும் கடலோர காவல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது 164 பாதுகாப்பு கப்பல்கள் இந்திய கடற்படையில் உள்ளதாகவும் 61 கப்பல்கள் தற்போது நவீன தொழில்நுட்பத்துடன் கட்டமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பள்ளி அருகில் பெட்ரோல் விற்பனை நிலையம் அமைக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் பள்ளி அருகே ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனம் பெட்ரோல் விற்பனை நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பள்ளி மருத்துவமனை அருகில் பெட்ரோல் பங்குகள் அமைக்கக்கூடாது என்ற விதிகளை மீறி இந்த பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெட்ரோல் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட்ட மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பள்ளி நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சத்யநாராயணன் ஹேமலதா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளி அருகே பெட்ரோல் விற்பனை நிலையம் அமைக்க இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டதோடு வழக்கு விசாரணையை மார்ச் 19 அன்று ஒத்திவைத்தனர். அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை பணியின் போது நிச்சயம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் அனைவரும் தங்கள் பணி நேரத்தில் அரசு வழங்கியுள்ள அடையாள அட்டையை அணிவதில்லை என்று தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனையடுத்து பணியாளர் நலன் மற்றும் சீர்திருத்தத்துறை சார்பில் சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையில் அரசு ஊழியர்கள் அனைவரும் பணியின் போது கட்டாயம் அடையாள அட்டை அணிய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் அடையாள அட்டை அணிவதை துறை தலைவர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் கண்காணிக்க வேண்டும். அவ்வாறு அணியாதவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தென்கலை வடகலை அர்ச்சகர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டால் காவல்துறையிடம் புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவில் செயல் அலுவலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வைணவ திருத்தலங்களில் வடகலை அல்லது தென்கலை சம்பிரதாயங்களில் எதனை அர்ச்சகர்கள் கடைபிடிப்பது என்பது முடிவுக்கு வராத பிரச்சினையாக இருந்து வருகிறது. இருதரப்பு அர்ச்சகர்களுக்கு இடையே அவ்வப்போது மோதல் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் பொது வழிபாட்டு தலமான கோவிலில் தனிநபர் பகைக்கோ எதேச்ச அதிகாரத்துக்கோ இடமில்லை என தெளிவுபடுத்திய நீதிபதி, திருவிழா நேரங்களில் இருதரப்பினரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் ஈடுபட்டால் நிர்வாக அறங்காவலர் காவல் நிலையத்தில் புகார் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். சென்னை டிநகரில் உள்ள பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியில் நடைபெற்ற தவறுகளை தான் பாஜக தற்போது சரி செய்து வருவதாக அவர் கூறினார். மத்தியில் ஆட்சியில் இருந்த அரசுகள் கடந்த 72 ஆண்டுகளாக நிறைவேற்ற முடியாத பல நல்ல திட்டங்களையும் சட்டங்களையும் பாஜக அரசு நிறைவேற்றி வருவதாக அவர் கூறினார். ஆனால் காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் திட்டமிட்டு கலவரத்தை தூண்டிவிடுவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் அப்போது குற்றம் சாட்டினார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அது ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு நியாயம் தர்மம் இதை நிலைநாட்டுதல எந்த பாகுபாடும் நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க. அதுக்குரிய நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுப்பாங்க. இந்த போராட்டம் நடந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிருந்து ஒரு வார்த்தை பேசலை. 27 பிணம் விழுந்த உடனே டப்புன்னு பிணம் போல் கடந்தவங்களாம் எழுந்துச்சு உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். காங்கிரஸில் அவங்க போராட போகிறாங்களாம். ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பற்றி பேசலை? இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தால் யாராக இருந்தாங்க, தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி களம் இறங்கி நம்மை நாம் அழித்து கொள்ள வேண்டாம் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்தியன் 2 படப்பிடிப்பின் போது நடந்த விபத்து தொடர்பாக படத்தின் இயக்குநர் சங்கர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். கமலஹாசன் நடித்து வரும் இந்தியன் 2 படப்பிடிப்பின் போது 3 பேர் உயிரிழந்தது தொடர்பாக லைகா திரைப்பட நிறுவனத்தின் மேலாளர் உட்பட 4 பேர் மீது நசரத்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இணை இயக்குநர் பரத்குமார் அளித்த புகாரின் பெயரில் தொடரப்பட்ட இந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு துணை ஆணையர் நாகஜோதி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. விபத்து நேர்ந்த இடத்தில் தானும் இயக்குநர் சங்கரும் இருந்ததாக நடிகர் கமலஹாசன் தெரிவித்திருந்தார். அதன்படி இயக்குநர் சங்கருக்கு சம்மன் அனுப்பியதை அடுத்து அவர் சென்னை மாநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜரானார். அப்போது ஆணையர் முன்னிலையில் மத்திய குற்றப்பிரிவினர் இயக்குநர் சங்கரிடம் விசாரணை நடத்தினர். தொழில்துறைக்கு பயன்படுத்தும் கிரேனை படப்பிடிப்புக்கு பயன்படுத்தியது தொடர்பாக இயக்குநர் சங்கரிடம் விளக்கம் கேட்டதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக நடிகர் கமலஹாசனுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்பட உள்ளது. விபத்து நடந்தது குறித்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியன் 2 படப்பிடிப்பின் போது 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சுந்தரராஜன் என்பவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகர் கமலஹாசன் நடிப்பில் இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் இந்தியன் 2. இதன் படப்பிடிப்பு கடந்த 19ஆம் தேதி சென்னை பூந்தமல்லி அருகே EVB பிலிம் சிட்டியில் நடைபெற்று வந்தது. இதில் ராட்சத கிரேன் விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். விபத்து தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் லைகா நிறுவனத்தின் தயாரிப்பு மேலாளர் சுந்தரராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் தொழில்நுட்ப அம்சங்களான தொடர்பான கிரேன் உள்ளிட்ட தொழில்நுட்ப உபகரணங்களை இயக்குவது பராமரிப்பது தன்னுடைய வேலை இல்லை எனவும், நிகழ்வின் போது தான் 300 மீட்டர் தள்ளி உணவு பரிமாறும் பணியை மேற்பார்வையிட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே விபத்துக்கு தொடர்பாக தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை மார்ச் 2ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பாலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கும் குடிநீர் உற்பத்தி ஆலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை புழலை சேர்ந்த சிவமுத்து என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அனுமதியின்றி செயல்படும் குடிநீர் ஆலைகளை மூட வேண்டும் என்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர்கள் நிறைவேற்ற தவறினால் சென்னை தலைமை செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர் சங்கத்தினர் நீதிமன்ற உத்தரவால் குடிநீர் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மக்கள் பயன்பாட்டிற்காக மட்டுமே நிலத்தடி நீர் எடுக்கப்படுவதாக தெரிவித்த அவர்கள் இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். இந்த கிரவுண்ட் வாட்டர் இந்த நிலத்தடி நீர் எடுக்கக்கூடாது என்கிற இந்த ரூல், இதை வந்து ஒரு குடிநீருக்காக எடுப்பதை வந்து குடிநீருக்காக எடுப்பதையும் மற்ற தொழில்களுக்காக எடுப்பதையும் நம்ம ஒரே தராசில் வச்சு பார்க்க முடியாது. குடிநீர் தேவை கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. இந்த கடந்த 2018-2019 சென்னையில் வந்து மிகப்பெரிய வாட்டர் ஷார்ட்டேஜ் இருந்தப்போ மெட்ரோ வாட்டரில் நம்ம வந்து ஒரு லாரி தண்ணீர் வாங்கினோம்னா 45 நாள்லேருந்து 60 நாள் பிற உபயோகத்திற்காக பயன்படுகின்ற தண்ணீருக்கு வெயிட் பண்ணோம். தமிழ்நாட்டில் 3 சங்கங்கள் இருக்கின்றன. அந்த 3 சங்கங்களில் தான் தமிழ்நாட்டில் அந்த ஐஎஸ்ஐ எஃப்எஸ்எஸ்ஐ உரிமம் பெற்ற உற்பத்தியாளர்கள் அனைவரும் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்த 3 சங்கங்களும் இணைந்து இன்று மாலை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வாகன விபத்தில் கட்டிட தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். ஜமீன் கரிசல் குளத்திலிருந்து கட்டிட தொழிலாளிகளான கருப்பசாமி மற்றும் மணி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது இவர்கள் வாகனம் மோதியது. இதில் கருப்பசாமி மணி ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இருவரும் விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கருப்பசாமி உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த மணி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விளாத்திக்குளம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை அருகே மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வதாக கூறி பொதுமக்களிடம் ஆதார் மற்றும் பிறப்பு சான்றிதழ்களை வாங்கிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் உக்கடம், கோட்டிமேடு ஆகிய பகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக வந்துள்ளதாக கூறி 4 பேர் அப்பகுதி மக்களிடம் ஆதார் மற்றும் பிறப்பு சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்களை வாங்கினர். இதையடுத்து கோட்டைமேடு சின்னப்பள்ளி ஜமாத் அமைப்பினர் அவர்களை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் பதிலளித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த உக்கடம் காவல்துறையினர் 4 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் அவர்கள் தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் என்பதும் விற்பனை பொருட்களை மக்களிடம் கொண்டு சென்றோம் என்ற ஆதாரத்திற்காக ஆதார் அட்டைகளை வாங்கியதாகவும் தெரிவித்தனர். மதுரை அருகே தொடர் திருட்டு வழக்குகளில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் கூடல்புதூரில் கடந்த 2018 முதல் 2020 வரை தொடர் திருட்டு வழக்குகளில் ஈடுபட்ட அழகு பாண்டி, ரமேஷ், சதீஷ்குமார் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 64 சவரன் தங்க நகைகள் மற்றும் குற்ற நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட 1 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அவர்களை மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கலிங்கப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியை அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் வளர்மதி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. மேலும் இதில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பீரோ, கட்டில், ரொக்கப்பணம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வைக்கோல் கட்டும் இயந்திரத்தினால் ஒருவர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியது. திருவையாறு அடுத்த மேல திருப்புருந்தூர்த்தி பெரிய ஆதிதிராவிடர் தெருவை சேர்ந்த அப்பு என்பவர் அறுவடை செய்த வைக்கோலை இயந்திரத்தின் மூலம் கட்டிக்கொண்டிருந்தார்.
அப்போது மிஷினில் சணல் சிக்கியதால் அதை எடுக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக கை சிக்கி துண்டானது. இதையடுத்து அருகிலிருந்தவர்கள் அவரை மீட்டு திருவையாறு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள 24 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் வழங்கினார். மாவட்ட கல்வி அலுவலர் முனி சுப்புராயன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 24 அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 3119 மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மாட்டுப்பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 பசுமாடுகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தன. மதுரை மாவட்டம் நடுப்பட்டியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு உதவியுடன் மாட்டுப்பண்ணை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மின்கசிவு காரணமாக பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 மாடுகள் தீயில் கருகி உயிரிழந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சிறிது நேரம் போராடி தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த அனுமன் தீர்த்தத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிலவள வங்கி தலைவர் சாகுல் ஹமீத், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் நாகராஜ், செலகாரம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர் திருஞானம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன, இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தின் 2வது டீசர் வெளியிடப்பட்டது. சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்ற இந்த விழாவில் கதையின் நாயகன் துல்கர் சல்மான், கதையின் நாயகி ரித்து வர்மா மற்றும் கதையின் 2ம் நாயகன் ரஷன், 2ம் நாயகி நிரஞ்சனி அகத்தியன் ஆகியோர் கலந்து கொண்டு படத்தின் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி பகிர்ந்து கொண்டனர். மேலும் முதன்முறையாக நடிகராக வலம் வந்துள்ள இயக்குநர் கௌதம் மேனன், திரைப்படத்தின் இயக்குநர் தேசிங்கு பெரியசாமி ஆகியோர் தங்களுடைய படப்பிடிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். சென்னை அண்ணாசாலையில் உள்ள ஐபிஎஸ் ஹோட்டலில் நடைபெற்று வரும் கடல் உணவு திருவிழா அதிகமானோரை ஈர்த்துள்ளது. பிப்ரவரி 18 முதல் 28 வரை நடைபெற உள்ள இந்த உணவு திருவிழா குறித்து டீ பார்ட்டி செஃப் சித்ரா கூறும்போது, பல்வேறு வகையான கடல் உணவுகளை காட்சிப்படுத்துவதே தங்களின் நோக்கம் என்றும், இந்த திருவிழாவுக்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து இதை 1 வரை நீட்டிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இவை அனைத்தும் அதிகாலை 4 தொடங்கி நண்பகல் 12 முடிவடைகிறது என்றும் அவர் கூறினார். ஸோ அக்ராஸ் த குளோபில் என்னெல்லாம் இருக்குது, லோக்கல் டிஷ்ஷஸ் இருக்குது, காய் கறிஸ் இருக்குது, ஸ்டீம்டு வேர்ஷனில் வேணும்னா அவங்களுக்கு அதுவும் கிடைக்கும், அண்ட் அவங்களுக்கு தந்தூர் ஐட்டம்ஸ் வேணும்னா அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸில் கூட வாங்கலாம். கெஸ்ட்டோட சாய்ஸ் தான், எந்த ஃபிஷ்ஷு வேணும், எந்த ப்ரிப்ரேஷனில் வேணும், மெயினாக அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். வாங்கிய கடனை அடைப்பதற்கு தொழிலதிபர் வீட்டில் 500,000 திருடிய பணிப்பெண் மற்றும் அவரது 2வது கணவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா நகர் மேற்கு வசந்தம் காலனியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன், இவரது வீட்டில் 500,000 காணாமல் போனதாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் வீட்டில் பணிபுரியும் லக்ஷ்மி மீது சந்தேகம் இருப்பதாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பணிப்பெண் தனது மகள்களின் திருமணத்திற்கு வாங்கிய கடனை அடைப்பதற்காக பணத்தை திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து லக்ஷ்மி மற்றும் அவரது 2வது கணவர் கோவிந்த் ஆகியோரை கைது செய்தனர். கன்னியாகுமரியில் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் 10வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். குமரி மாவட்டத்தில் கீரிப்பாறை, சிற்றார் உள்ளிட்ட இடங்களில் ரப்பர் தோட்டங்கள் உள்ளன.
இங்கு 2000-க்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். இந்நிலையில் சம்பள உயர்வு வழங்க கோரி தொழிலாளர்கள் கடந்த 17ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததை அடுத்து போராட்டம் நீடித்து வருகிறது. 10 நாட்களாக நீடித்து வரும் தொழிலாளர்களின் இந்த போராட்டம் காரணமாக 100 டன்னுக்கும் அதிகமாக ரப்பர் பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டு உள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறினர். சேலம் 5 ரோடு அருகே இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தனியார் கல்லூரியின் மைதானத்தின் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அர்ஜுனா விருது பெற்ற தேசிய தடகள வீராங்கனை டிண்டுலுக்கா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் 100 மீட்டர், 200 மீட்டர், 500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், தொடர் ஓட்டப்பந்தயம், சிலம்பம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் முதன் முறையாக உடல் உறுப்பு தானம் பெறப்பட்டு அதில் சிறுநீரகத்தை மற்றொரு நபருக்கு வெற்றிகரமாக பொருத்தி அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கட்டப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான சிவபெருமாள் என்பவர் பணியின் போது ஏற்பட்ட விபத்து காரணமாக மூளைச்சாவு அடைந்தார். இந்நிலையில் அவரது உறுப்புகள் கோவை அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் தானமாக பெறப்பட்ட உடலிலிருந்து எடுக்கப்பட்ட சிறுநீரகம் மலுமிச்சம்பட்டியை சேர்ந்த அருண்குமார் என்பவருக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. இவருக்கு வந்து இவர் வந்து மதுக்கரையை சேர்ந்த 38 வயதானவர். அவருக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு அடைந்து நமது மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அவர்கள் யாராவது உறவினரிடமிருந்து அதாவது தானமாக பெறுவதற்காக அவர் ட்ரை பண்ணார். அவர் நம்ம டிரான்ஸ்டன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து நம்ம தானமாக பெறப்பட்ட சான்ஸ் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ இது மாதிரி ரெண்டு பேருக்கு இப்போ பண்ணியிருக்கோம். இது வந்து முதலாவதாக 5 பிப்ரவரி அன்னைக்கு அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இப்போ வந்து அன்னைக்கு பண்ணின உடனே இப்போ எல்லாரும் கூட அன்னைக்கு சில பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப ஆக்சுவலாக பேஷண்ட்டு ஆர்எஸ் பண்ணின உடனே பண்ணியாச்சுன்னு போட்டாங்க. அதை எடுக்கிறதுக்கு ஒரு டீம் வேணும், அப்புறம் அதை வைக்கிறதுக்கு ஒரு டீம் வேணும், வச்சு அது யூரின் அவுட்புட் நல்லா வரணும். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பெண்கள் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது நாளாக தொடரும் இப்போராட்டத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் இச்சட்டத்தை திரும்ப பெறும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். போராட்டம் தொடர்பாக இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டையில் மதுபானம் அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில் வாகனன் ஆகியோர் துவக்கி வைத்த இந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முத்துக்கடை பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய இந்த பேரணியானது ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, நவல்பூர் பேருந்து நிலையம் வழியாக சென்று மீண்டும் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. சென்னை புளியந்தோப்பு ஆடு தொட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவது தொடர்பாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து PS மூர்த்தி நகரை சேர்ந்த ராஜேஷ் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கன்னிகாபுரத்தை சேர்ந்த பத்மா என்பவரிடம் சில்லறை விலையில் வாங்கி வந்து விற்பனை செய்வதாக கூறினார். இதனையடுத்து பத்மாவை கைது செய்த காவல்துறையினர் கஞ்சாக்களை ரயில் தண்டவாளம் அருகே பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 30,000 ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நல்லாடையில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை வீரன் கோவில் உண்டியலை மர்ம நபர்கள் உடைத்து வயல்வெளியில் வீசி சென்றனர். இந்த கோவிலின் குடமுழக்கு விழா 6 மாதத்திற்கு முன்னர் நடைபெற்ற போது ஏராளமான காணிக்கைகள் செலுத்தப்பட்டன. இந்நிலையில் மர்ம நபர்கள் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்த காசுகளை எடுத்துக்கொண்டு வயல்வெளியில் வீசி சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அறிவோம்.